ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்கவெளி நிலவரம் என்ன ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த லைவில் என்ன போய்ட்டு இருக்கு இன்னைக்கு நமக்கு எக்கனாமிக் ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன கவனிக்கணும் ஸோ இன்னைக்கு ஏன் இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து விலை குறைஞ்சிருக்கு இதுக்கு மேலே விலை குறையுமா அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும் ஓகே சார் ஃபஸ்ட் வந்து நம்ம சென்னை பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம்க்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயில் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு நாலாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது ஸோ இது வந்து வந்து விலந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம்க்கு முப்பத்தி மூணு ரூபாய் கம்மியா இருக்கு பத்து கிராம்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது முந்நூற்றி முப்பது ரூபாய் வந்து கோல்ட் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு மார்க்கெட்ல அப்டேட் ஸோ இது இல்லாம நம்ம வந்து லலிதா வந்து வந்து பிரைஸ் கம்மியாக தான் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுங்க ஒரு கிராம்க்கு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு இது வந்து மார்க்கெட் பிரைஸோட அறுபத்தி ஏழு ரூபாய் கம்மியா வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சவருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இங்க வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ வந்து கோல்ட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மூன்றாவது வந்து இன்னைக்கு வந்து இருக்குது மீண்டும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கே வந்து இந்த ஒரு பவுனுக்கு வந்து அளவுக்கு வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து அறுபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகள் வந்து போயிட்டு இருக்கு இது நேற்றுடைய விலையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஒரு கிலோராம்குன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வந்து இந்த சில்வர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு ஸோ இந்த தொடர் வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக ரீசன் வந்து இந்த வேக்சின் யூஸ்னால தான் ஸோ இன்றைக்கி நம்ம லைவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இந்த விலை குறைவு வந்து தொடர்ச்சியாக இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இன்னைக்கு காலையில் வந்து இந்த ஒரு டிப்பை பயன்படுத்தி ஒரு புல் பேக் நடக்கும் ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் வந்து கோல் பைஸ் வந்து ரொம்ப குறைய தான் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட எயிட்டீன் சிக்ஸ்டி டாலர்ஸ் வரைக்கும் ரவுண்ட்ஸ் வரைக்கும் போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்ட்டி ஃபோர் டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்மூர் பைஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம்க்கு இருபது ரூபாய் இன்னும் குறைந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து போயிக்கிட்டு இருக்கு அது மேபி வந்து ஈவினிங் ப்ரைஸில் வந்து அப்டேட் ஆகலாம் ஸோ பசன்டேஜ்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்றைக்கு வந்து டாப்ல தான் வந்து போயிட்டு இருக்கு இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் டாலர்ஸ் ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து டவுன் நிலமையில் வந்து இருக்கு ஸோ ஏன் இன்றைக்கி வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே லோவாக இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்லி வந்து

ஸோ இந்த டிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து ஃபுல்லாக நெகட்டிவ்வில் இருந்துச்சு இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ இது வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ ஏன் இன்னைக்கு வந்து யூஎஸ் டாலர் அதாவது டிஎக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யூரோ அண்ட் ஜிபிபி அதாவது யூரோப் அண்ட் ஜிபி ஜிபிபி கரன்சி இந்த ரெண்டு கரன்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜி யூஎஸ்டிக்கு அகேன்ஸ்ட் அீக்கெனாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஈயு சமிட் இருக்குது ஸோ அது யூ சமிட் அப்படின்னா என்னன்னா யூரோ ஜோன் உள்ள எல்லா ஸ்டேட்ஸோட மெம்பர்ஸும் வந்து பிரசிடென்ட்ஸும் வந்து மீட் பண்ணுவாங்க ஸோ அதில் உள்ள மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த பட்ஜெட் அது அந்த ஃபினான்ஷியல் லெவலில் வந்து எப்படி கொண்டு போகணும் இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளம்னால எப்படி வந்து ஃபினான்ஷியலை மெயின்டெயின் மேனேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து இந்த இயூ சமிட்டில் வந்து வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக யூரோ வந்து வீக்கெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்ற ரீசனால வந்து பார்த்திங்கன்னா யூரோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரெஷர் மோடில் இருக்குது ஸோ அந்த ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோ அண்ட் ஜிபிபி வந்து இன்றைக்கி வந்து டவுனாக இருக்குது அது வந்து இன்றைக்கி டாலருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயூ சமிட் எப்படி போகுது அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட மீட்டிங் இருக்குது ஸோ அதில் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நம்ம இன்றைக்கி